எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். வீடியோ கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம குளத்து மீன் குழம்பு வைக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு குளத்து கெண்டை மீன் குழம்பு வைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், நல்ல மீன்லாம் நல்லா இருக்கு. கிளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க போய் ரெடி பண்ணலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் ஒரு மூடி தேங்காய் திருகி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த தேங்காயோடு சேர்த்து நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து அரைச்சிடலாம். இதில் ஒரு 10 சின்ன வெங்காயம் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அரைக்கிறதுல. ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள், அதாவது குழம்புக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அந்த மிளகாத்தூளையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த குழம்புக்கு புளி அதிகம் தேவைப்படாது. நான் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன். இதை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ புளியை கரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். தேங்காய், தக்காளி, பாதி வெங்காயம், மிளகாத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்து வந்தாச்சு. நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. இதையும் இந்த புளி கரைசலில் சேர்த்துக்கலாம். இதிலேயே நம்ம இந்த மிக்சியை கழுவி அந்த தண்ணியையும் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூள் இதில் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கையை விட்டு கரைச்சிக்குவோம். நம்ம இந்த அளவுக்கு இப்போ குழம்பை கரைச்சி வச்சாச்சு. இனிமேல் நம்ம போய் குழம்பை தாளிச்சிக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு சட்டியை வச்சாச்சு. 150 கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 4 வரமிளகாய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். பாதி வெங்காயம் அரைக்கிறதுக்கு போட்டாச்சு, மீதி பாதி வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம கரைச்சி வச்சுருக்க குழம்பு எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் பச்சையாகவே அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால் வந்து குழம்பு நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்கட்டும், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். குழம்பு நல்லா கொதிச்சு வத்திட்டுருக்கு. இந்த அளவுக்கு வத்திடணும் குழம்பு, அப்போ தான் வந்து நமக்கு அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்ல கமகமன் வாசனை வருது பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும் குழம்பு, இப்படி இருக்கணும். இந்த டைமில் நம்ம இதில் மீனை போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு மீனாக எடுத்து உள்ளர போட்டுக்கலாம். நல்லா குழம்புல முழுகிற அளவுக்கு போட்டுக்குவோம். மீன் வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம், போட்டிருக்கேன், கொஞ்ச நேரம் மூடி வச்சுருவோம். நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். நல்லா குழம்பு வந்து கதை கதைன்னு அருமையாக இருக்குது. நல்லா மீனும் நல்லா வெந்துருச்சு. போய் சாப்பிட்லாமா? சூடாக சாப்பிட்டால் சுவை அதிகம். வாங்க போய் சாப்பிட்லாம். நம்மளுடைய குளத்து கெண்டை மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது குளத்து மீனுங்கிறதுனால குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும், மீனும் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோருக்கிட்டையும் செஞ்சு பாருங்கள். வாங்க போய் சாப்பிட்லாம்.